வணக்கம். நேசமுடன் தமிழ்மொழிக்கு தொண்டு வேண்டும், நினைப்பெல்லாம் பிறர் நலமாய் மலரல் வேண்டும் என்பதனையே தனது கொள்கையாக கொண்டு வாழ்ந்தவர். தமிழும் தமிழரும் தரணியில் தலைமையாக திகழ தமிழ் பணியும் சமுதாய பணியும் ஆற்றி ஊரில் சமயப்பணி பொதுப்பணி என வாழும் காலம் வரை சமுதாய பொறுப்புணர்வுடன் வாழ்ந்து காட்டியவர். தமிழ் பேராசிரியர், தமிழாசிரியர், முதுகலை தமிழாசிரியர், தலைமை ஆசிரியர் என 35 ஆண்டுகாலம் பல்வேறு நிலைகளில் கல்வி பணியாற்றியவர். ஆவாரம்பட்டி திருக்குறள் பேரவைச் செயலாளர், பூதலூர் திருக்குறள் கழக செயலாளர், தமிழக தமிழாசிரியர் கழக மேனாள் மாவட்ட செயலாளர், தமிழக தமிழாசிரியர் கழக மேனாள் மாநில செயலாளர், அரிமா சங்க சாசன தலைவர் என பல்வேறு நிலைகளில் தமிழ் பணியும் சமுதாய பணியும் ஆற்றியவர். கரந்தை தமிழ்ச்சங்கத்தின் கரந்தை புலவர் கல்லூரியின் மேனாள் மாணவர், அரிமா புலவர் கு கோவிந்தராசு அவர்கள் கடந்த 6/9/2022 அன்று இம்மண்ணுலக வாழ்வு துறந்தமையை முன்னிட்டு 21/9/2022 புதன்கிழமை அன்று அரிமா புலவரின் திருவுருவ படத்திறப்பும் புகழஞ்சலி கூட்டமும் நடைபெற்றது. தமிழ்கடல், இலக்கிய மாமணி, பெரும்புலவர் இரா கலியபெருமாள் ஐயா அவர்களின் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் புலவர் ராமையா அவர்கள் அரிமா புலவரின் திருவுருவ படத்தினை திறந்து வைத்தார். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், தமிழ் அன்பர்கள் அரிமா புலவருக்கு புகழஞ்சலி செலுத்தினர். வாழும் காலம் வரை தன் நினைவாலும் சொல்லாலும் செயலாலும் தமிழுக்காகவே வாழ்ந்த அரிமா புலவரின் நினைவினை என்னாலும் போற்றுவோம். நன்றி, வணக்கம். அன்பின் கரந்தை ஜெயக்குமார்.